என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் என் தாய் தமிழுக்கும் தமிழர் ரசனை நேயர்களுக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்களுக்கு தமிழர் ரசனை மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாமக என்ற கட்சி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். ஆரம்பத்தில் வன்னியர் சங்கமாக உருவெடுத்து வன்னியர்களின் அடிப்படை உரிமைக்காக போராடி தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர்கள். பிறகு ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் அடிப்படை உரிமைகளை கூட பெற முடியும் என நினைத்த ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியாக உருமாற்றம் செய்து தேர்தல் களத்திலும் குதித்தார்கள். அப்படி அவர்கள் தனித்து களம் கண்டு வெற்றி பெற்று சட்டசபையிலே ஒரு உறுப்பினரையும் அனுப்பி வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் பல தொகுதிகளிலே, இன்னும் சொல்ல போனால் வட மாவட்டங்களிலே ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை நிர்ணயம் செய்தார்கள். தங்கள் பலத்தை நிரூபித்து காட்டினார்கள். பல பேருடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலே இவர்கள் வலம் வந்தார்கள். இதற்கு பிறகு வந்த தேர்தல்களிலே வேறு வேறு காலகட்டத்திலே வேறு வேறு கட்சியுடன் கூட்டணி அமைத்தார்கள். அப்படி கூட்டணி அமைத்து போட்டியிடும் போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மருத்துவர் ஐயா அவர்களின் அன்பு கட்டளைக்கு கட்டுப்பட்டு சுறுசுறுப்பாக தேர்தல் களத்திலே தேனியை போன்று பணியாற்றினார்கள். ஆம், அவர்கள் தேர்தல் களத்திலே பிரதான கட்சியின் கொடியை காட்டிலும் இவர்கள் கொடி உயர்ந்து பறக்கும். இவர்களுடைய உணர்வுகள் அனல் தெரிக்கும். இவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். இப்படிப்பட்ட தொண்டர்கள் உள்ள கட்சிக்கு தான் இன்று அன்புமணி ஐயா அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இவர் மத்திய அரசிலே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்து விபத்திலே சிக்கி உயிருக்கு போராடுபவர்களை உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்க ஏதுவாக ஏற்பாடு செய்தார்கள். அந்த திட்டம் இன்று வரையில் பல உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இவர் மருத்துவம் படித்ததால் தான் என்னவோ பல உயிர்களின் மகத்துவம் இவருக்கு புரிந்திருக்கிறது. ஆம், இவர் படித்தது மருத்துவம், அதனால் தான் புரிந்திருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம். இதுவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தனித்துவம். இவர் படித்த படிப்புக்கு ஏதோ மருத்துவமனையில் பணிபுரிந்திருந்தால் அந்த மருத்துவமனைக்கு இவர் டீனாக இருந்திருப்பார். ஆனால் அமைச்சராக இருந்ததால் தான் 108 ஆம்புலன்ஸின் திட்டத்தின் மூலம் இன்றைக்கு அரசியல் உலகிலே டானாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார். இப்போதெல்லாம் விபத்து என்றாலே டயல் செய்யலாம் 108, பறந்து வந்து நிற்கும் சிட்டு, தயாராக இருக்கும் மருத்துவமனையிலே பெட்டு, தனியாக எதுவும் தர வேண்டாம் அவர்களுக்கு துட்டு. இப்படி நல்லதொரு திட்டத்தை தந்த ஐயா அவர்கள் அடுத்தவர் ஆட்சிக்கு நிழல் பட்ஜெட்டை உருவாக்கி வழிகாட்டியாகவும் திகழ்ந்திருக்கின்றார்கள். ஆம், வரும் 26 ஆண்டிலே நடைபெறும் தேர்தலிலே இவர்கள் வெற்றி பெற்று நிஜ பட்ஜெட்டை வாசிக்க வாழ்த்துகிறோம். அப்படி 26 நிஜ பட்ஜெட்டை இவர்கள் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் களத்திலே இவர்கள் நிற்க வேண்டும் தனித்து. நாம் சொல்ல முடியாது அதை இப்போது கணித்து. ஆகவே வாழ்த்துவோம் வார்த்தைகளால் வர்ணித்து. ஐயா அவர்களே, நீங்களே நிழல் பட்ஜெட்டை உருவாக்கிய நானி, அடுத்தவரை ஆட்சி கட்டிலே ஏற்றிவிட்ட ஏணி, அவர்கள் கரையேற நீங்கள் பயன்பட்ட தோணி, மக்களுக்காக தொடர வேண்டும் உங்களுடைய பணி, 26 தேர்தலிலே கனிய வேண்டும் உங்களுடைய மாங்கனி, நீங்களோ பாட்டாளி மக்களின் இதய கனி, நீடூடி வாழ வேண்டும் ஐயா அன்புமணி என வாழ்த்துவதே தமிழர் ரசனையின் பாணி. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி, வணக்கம். மறக்காம மணி அழுத்துங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, கருத்துக்களை பதிவிடுங்க, ரசனைக்கு கை கொடுங்க.